வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை அவர்களுடைய இன்றைய தெய்வீக சிந்தனை தலைப்பு, அவரவர் துன்பத்திற்கு அவரவரே காரணம். அதாவது அன்பர்களே, நாம் நிறைய பேர் கேட்போம், மகரிஷிட்டு இப்படியே கேள்வி கேட்குறாங்க, நம் வாழ்வில் ஏற்படும் துன்பத்திற்கு நாமே காரணமாக எப்படி இருக்க முடியும்? இதுதான் கேள்வி மகரிஷிகிட்ட. இது இன்னைக்கு சிந்தனை மகரிஷி வந்து கேள்வி பதில் அப்படியே கொடுத்துருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற துன்பத்திற்கு நாமே காரணமாக எப்படி இருக்க முடியும்? அதாவது எனக்கு நானே எப்படி நான் துன்பத்தை கொடுத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது கேள்வி. மகரிஷியுடைய விடை, உங்களுக்கு துன்பம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு துன்பம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நினைப்பில் தான் துன்பம் இருக்கிறது. நல்லா புரியணும், இதற்கு அப்புறமும் நம்ம துன்பமா இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு தெளிவான உரை. நம்மளோட நினைப்புல தான் அது துன்பமா இருக்கு. உடல் துன்பமா இருந்தா ஏற்றுக்கொள்ளலாம், சரிதானுங்களா? அது வலி இருக்குது, ஓகே. மனதில் இருக்கிற துன்பத்திற்கு என்ன பிரச்சனை? அது நம்மளுடைய நினைப்புல தான் துன்பமா இருக்கு. உண்மையில அது துன்பமே இல்லை என்கிறார் மகரிஷி அவர்கள். உண்மையிலேயே அது துன்பமே இல்லை. உதாரணத்துக்கு நம்ம வயது ஒரு 85 வச்சுக்கோங்க, நம்ம அப்பாவுக்கு ஒரு 110 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவரு இயற்கை எழுதுகிறார் 110 வயதுல. இப்போ நாம் என்ன பண்றோம்? அவர் இறந்துட்டாரே அப்படின்னு மிகவும் வருத்தப்படுகிறோம். உண்மையில அது துன்பமா? யோசித்து பாருங்க, உண்மையில அது துன்பமா? இன்னும் அவர் இருந்தாருன்னா ரெண்டு பேருக்குமே அது துன்பமா இருக்கும். அவருக்கும் துன்பம், நமக்கும் துன்பம். அப்ப இது என்ன? இது இன்பம். உண்மையான வழியில பார்த்தா இது இன்பம். அப்ப இந்த மாதிரி எத்தனையோ இன்பத்தை துன்பமாக நாம் நினைக்கிறோம். நம்ம நினைப்புலதான் இருக்குங்க. இது கொஞ்சம் நீங்க ஆழமான சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்கணும். மனதளவுல நம்ம துன்பப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அவ்வளவுதான். அதாவது நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். பக்கத்து வீட்டுக்காரக்கா, எதிர்த்து வீட்டுக்காரக்கா, சொந்த வீட்டுக்காரக்கா, மூணு வீட்டுக்காரக்கா வச்சுக்கோங்க. மூணு பேர் அடிக்கடி கூடி பேசுறது வழக்கம். இப்போ ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரக்கா ஊருக்கு போயிட்டாங்க, எதிர்த்து வீட்டுக்காரக்காவும் இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. பேசுறப்ப அவங்க ஒன்று சொல்றாங்க, இந்த உன் பக்கத்து வீட்டுக்காரக்கா இருக்காளே, அவ என்ன சொன்னா தெரியுமா உன்னை பத்தி? நீ சரியான கஞ்ச பிசுனாரின்னு சொல்றா, சரிதானா? அப்படி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இத்தனை நேரம் நம்ம மனசுல இன்பந்தா இருந்தது, அந்த அக்காட்ட பேசுற வரைக்கும் இன்பந்தா இருந்தது. இப்ப அந்த அக்கா வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, உன் பக்கத்து வீட்டுக்காரி உன்னை கஞ்ச பிசுனாரின்னு சொல்லிட்டான். உடனே நம்ம மனசு அது தாங்காது. என்னையா சொன்னா? என்ன பார்த்தா அப்படி சொன்னா? நான் எத்தனையோ அவளுக்கு கொடுத்துருக்கேனே, சரிதானுங்களா? இப்படி மனசு என்ன பண்றதுக்கு ஆரம்பிச்சிடும்? துன்பப்படுவதற்கு ஆரம்பித்து விடும். அப்புறம் அவங்கள பார்க்கறப்பவெல்லாம் கோபம், அவங்கள நினைக்கிறப்பவெல்லாம் துன்பம், சரிதானுங்களா? இப்படியே நடக்குது. இப்ப பக்கத்து வீட்டுக்காரக்கா ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இப்ப அவங்ககிட்ட பேசுவோமா? பேச மாட்டோம், மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவோம், இல்லையா? இல்ல சண்டை போடுற ஆளுகளும் உண்டு, மூஞ்சி திருப்பிட்டு போறீங்க. இப்படியே ஒரு நாள், ரெண்டு நாள், அஞ்சு நாள் ஆயிப்போச்சு. இப்போ மறுபடியும் எதிர்த்து வீட்டுக்காரக்காவும் நாமளும் பேசுறோம்னு வச்சுக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரக்கா இல்லை, அவங்க இல்லாம அவங்களுக்கு தெரியாம ஒரு இடத்துல பேசுறோம். ஏன்னா அப்பதான் அவங்க நமக்கு எதிரி ஆயிட்டாங்களே. இப்போ அந்த அக்காட்ட வந்து சொல்றாங்க, அவங்களுக்கு இன்னும் அந்த எண்ணம் இருக்கு. அப்ப கேக்குறாங்க,
என்ன பார்த்து அவ சொன்னா கஞ்ச பிசுனாரின்னு, நான் எத்தனை கொடுத்துருப்பா அவளுக்கு, அப்படி இவங்க அப்படியே பொங்கி அப்படியே வருத்தப்படுறாங்க அவளா. அந்த அக்கா, அட்டாடாடாடாடா அக்கா, நான் இது உங்களுக்கு சொல்லா முட்டனா அக்கா, சாரிங்க சாரிங்க, அவ உங்களை சொல்லலைங்கக்கா, இந்த பக்க வீட்டுக்காரி இருக்கா பாருங்க, என் பக்கத்து வீட்டுக்காரக்கான்னு அவ சொன்னா, நீங்க வந்து இடது பக்கம் இருக்கீங்க, அவ வந்து வலது பக்கம் இருக்கிறான், அந்த வலது பக்க வீட்டுக்காரி அக்காவை கஞ்ச பிசுனாரின்னு சொல்லியிருக்கிறாங்கக்கா. நான் இதையா அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப எப்படி இருக்கும்? இப்போ அவங்க அப்படி சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு வாரமா தூக்கம் இல்லை, தண்ணி இல்லை, சாப்பிட முடியல, எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரக்கா மனசுல முன்னாடி வந்து இவ கஞ்ச பிசுனாரி கஞ்ச பிசுனாரின்னு சொல்லிட்டே இருந்தது. இப்போ ஒரு க்ஷணம், உங்களை சொல்லல, அவ அவளை சொன்னாலாமான்னு சொன்னா, ஒரே க்ஷணத்துல அந்த துன்பம் போயிருதா? அப்புறம் நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன்னு கூட அவகிட்ட சொன்னேங்க்கா, ஏப்பா அந்த அக்கா எனக்கு எத்தனை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நான் போய் அந்த அக்கா போய் சொல்லுவேனா அப்படின்னு சொன்னா, உங்க மனசுக்கு எவ்வளோ குளிர்ச்சி ஆயிரும், எவ்வளோ மகிழ்ச்சி ஆயிரும். யோசிச்சு பாருங்க, ஒரே சனந்தா, ஒரு நொடி பொழுது, ஒரு நொடி பொழுது அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா துன்பம், ஒரு நொடி பொழுது அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னா இன்பம். எல்லாம் எங்க இருக்கு? மனசுலதான் இருக்கு, எல்லாம் மனசுலதான் இருக்கு. அந்த அக்கா கஞ்ச பிசுனாரின்னு சொன்னா என்ன, வள்ளல்னு சொன்னா என்ன, நம்மளை பத்தி நமக்கு தெரியுமில்ல? நமக்கு தெரியுமா தெரியாது? கவுண்டமணி சொல்ற மாதிரி, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நாம ரெண்டு பேரும் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் யாருன்னு எனக்கு தெரியும், எனக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு அவங்க யாரு, புரியுதா இல்லைங்களா? நான் கொடுக்காம இருக்கேன்னா அதுக்கு பல காரணம் இருக்கும், நான் கொடுக்கறேன்னா அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும், அது என்னை பொறுத்தது. இது ஏன் துன்பப்படணுங்கிற மகிழ்ச்சி இன்னொரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க, அதிகமாக சாப்பிட்டால் துன்பம் வரும் என்பது தெரியுமே, இன்னைக்கு நேத்தா தெரியும் சரிதானுங்களா? 30 வயசுனா எத்தனை முறை சாப்பிட்ருப்போம், வருஷத்துல 365 நாள் இல்லையா, 3 நாள் இன்ட்ரூ பண்ணுங்க எவ்வளோங்க, 1100 முறை சாப்பிட்ருக்குறோம் ஒரு வருஷத்துக்கு. இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு 11000 முறை, 30 வருஷத்துக்கு 33000 முறை, 33000 தடவை உட்காந்து சாப்பிட்ருக்கோம்ல, தெரியுமில்ல என்னென்ன? அதிகமாக சாப்பிட்டா துன்பம் வருமே, ஆனால் சாப்பிட்றப்ப இன்பமாக இருக்கேன், அதுதான் இப்ப பிரச்சனை. சாப்பிட்றப்ப இன்பமா இருக்கு, அளவோடு நிற்க முடியுதா? யார் நிற்கிறாங்க அளவோட? அது தெரியுது, நேத்திக்கு வயிற்று வலி வந்தது, முந்தா நேத்து வாந்தியா வந்தது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேதியா போச்சு, எல்லாமே தெரியுது, ஆனா அளவோட நிறுத்த முடியலையே, அஜீர்ணம் வருது, யார் பொறுப்பு? நாம செய்யறது தானே. அதே மாதிரி எனக்கு இவ்வளவு சொத்து இருந்தால்தான் இன்பம் என்று நினைக்கிறோம், எனக்கு இது இருந்தா இன்பம், அது இருந்தா இன்பம், இப்படி நடந்துகிட்டா இன்பம், அப்படி நடந்துகிட்டா இன்பம், அப்படி எதிர்பார்க்கிறப்ப கிடைக்கவில்லைன்னா ஏமாற்றம் வருத்தம். உண்மையிலேயே சொல்லுங்க, அது கிடைத்துத்தான் வாழ வேண்டுமா சொல்லுங்க? அது கிடைக்கலைன்னா இறந்து போயிருமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, நாமளா நினைச்சுக்கிறோம் இப்படி இருக்கணும், இத்தனை இருக்கணும், இவ்வளவு இருக்கணும், ஆசை பொறாம. அதுலெல்லாம் அடுத்தவங்க சொல்லிட்டாங்க, ரொம்ப கவனமா எடுங்க. அப்ப எதிர்பார்க்கறது கிடைக்கலைன்னா வருத்தம்தான் வரும். ஆனாலும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாறுறாங்க. இப்ப யார் மேல குற்றம்னு மகிழ்ச்சி கேட்டு முடிச்சிட்டாரு. ஆனாலும் இது இல்லாம வாழ முடியாதானா? வாழ முடியும், ஏன் சந்தோஷமாவே வாழ முடியும்? இது இருக்கிறவன் எல்லாம் சந்தோஷமா இருக்கானா? கேட்டு பாருங்க, சொந்த வீடு இல்லைன்னு ஒரு வருத்தம், சொந்த வீடு இருக்கிறவங்களாம் சந்தோஷமா இருக்காங்களா? பிள்ளை கல்யாணம் ஆகலைன்னு ஒரு வருத்தம், கல்யாணம் ஆனவங்களாம் சந்தோஷமா இருக்காங்களா? குழந்தை இல்லைன்னு ஒரு வருத்தம், குழந்தை இருக்கிறவங்களாம் சந்தோஷமா இருக்காங்களா? அப்படியெல்லாம் இல்லை, எல்லாமே நம்ம மனசு தாங்க, மனசுக்கு அப்புறம் ஒண்ணுமே கிடையாது.
மகாத்மா சொல்ற மாதிரி உன்னோட மனதினுடைய அனுமதியின்றி உன்னை யாரும் காயப்படுத்த முடியாது. மனம் திடமானா இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நானும் பார்க்கறேன் நிறைய தியானம் பண்ற அன்பர்கள் இந்த இடத்துல சிக்கிறதே இல்லை, அப்படியே நைஸா எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. உலகமே ஓடிட்டு இருக்கிறது பொருளாதாரத்தை நோக்கி. நம்மளை பார்த்து கேட்பாங்க, நீ எல்லாம் என்ன சம்பாதிக்கிற? ஆமா என்ன சம்பாதிக்கிற? வடிவேலு கேட்ட மாதிரி தான். சரிதானே, நீ எல்லாம் வீடு வாங்க மாட்டியா? என்ன வீடு வாங்க மாட்டியா? நீ எல்லாம் கார் வாங்க மாட்டியா? என்ன கார் வாங்க மாட்டியா? என்ன தேவை இருக்குதுன்னு? வீடும் காரும் வந்தா அமைதி வந்துருமா, நிம்மதி வந்துருமா, இறையினர் வந்துருமா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப நாம நிறைய எதிர்பார்க்கறோங்க, எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து ஏமாந்து கஷ்டப்படுறோம். அப்ப இதுக்கு அடுத்தவங்க குற்றன்னு சொல்ல முடியுமா? நாமளே ஒரு கற்பனையா ஒரு எதிர்பார்ப்ப ஒரு கவலையை உருவாக்கி கொண்டு அதுல துன்பப்படுறோம். இப்ப சொல்லுங்க, அவரவர் துன்பத்திற்கு அவரவரே காரணம், சரியா தப்பா? இதை தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒவ்வொரு நபருமே ஒரு 10 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது போன்ற சிந்தனைகள் கிடைக்கிறது கொஞ்சம் அரிதுன்னு நினைக்கிறேன். இது போச்சுன்னா பலரோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை இந்த சிந்தனை வந்து விளைவிக்கும். அவங்கள வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களுடைய பயிற்சிக்கு உள்ள வர வைத்து, கவலை ஒழித்தல் என்கின்ற பயிற்சியை எடுக்க வைத்து, கவலையின்றி வாழ்வதற்கு வழிகாட்டும். இந்த தெய்வீக சேவையை நீங்க தொடர்ந்து எல்லாருக்கும் அனுப்புங்க, நாள்தோறும் இதை அனுப்புங்க. உங்களுக்கு தெரிந்த மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழணும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன்.